Hi friends, welcome to my channel, Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ரசம் வெரைட்டி தான் பார்க்க போறோம். மிளகு ரசம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்ன பார்த்தறலாம். நான் வந்து ஒரு 2 to 2.5 இன்ச் புளி எடுத்து தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். ஒரு தக்காளி எடுத்துக்கேன். இது ரொம்ப பெரிய தக்காளியா இருக்குங்க. நான் அதில ஒரு 3/4 எடுத்துக்குவேன் நானு. அடுத்து மஞ்சள் தூள் எடுத்துக்கேன். ரசத்துக்கு தேவையான உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி ரசத்துக்கு தேவையான தண்ணி, பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, வெந்தயம், வரமிளகா. இப்போது நான் ரசத்தூள் வந்து நான் அப்பப்போ நுணுக்கி தாங்க போடுவேன். அதை நுணுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் வந்து தனியா சீட்ஸு, 1/2 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு. நம்ம டெய்லியுமே பருப்பு போட மாட்டோம். அதனால் அந்த பருப்பு போடாத அன்றைக்கி நம்ம இந்த ரசத்தூள் நுணுக்கும் போது கூட துவரம்பருப்பு வச்சு அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பருப்பு போட்ட டேஸ்ட் வந்துடும். இது கூட ஒரு வரமிளகாயும் சேர்த்து இது வந்து நம்ம நல்லா மிக்சியில் பவுடராக பண்ணிக்கலாம். பண்ணிட்டு வந்து எப்படி ரசம் தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அந்த புளி நான் கரைச்சி வச்சிட்டேன். நான் தக்காளி வந்து ஆக்சுவலாக என்னோடய காயாக இருந்தனால நான் வந்து இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிருக்கேன். உங்களோட பழமாக இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டு ரசத்தை அந்த புளி தண்ணியில் புழிஞ்சிக்கலாம். இந்த நான் காமிச்ச வரமிளகா, ஜீரகம், மிளகு, தனியா விதை, துவரம்பருப்பு எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி பவுடராக பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போது இந்த புளி தண்ணியில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற தக்காளி, எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், ரசத்துக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிடலாம். இப்போது நம்ம அந்த புளி தண்ணி, தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரசம் கலக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம ரசம் தாளிச்சிடலாம். இப்போது பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சோடனே அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகும் வெந்தயமும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போது கடுகு வெடித்தோடனே நம்ம அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம், வரமிளகா, நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி சேர்த்துடலாம். பொடியும் சும்மா நல்லா வணங்கணுங்கிறதெல்லாம் இல்லை, அந்த எண்ணெயில் சும்மா ஜஸ்ட் எல்லா பக்கம் கோட் ஆகணும். பண்ணிவிட்டு நம்ம கலக்கி வச்சுருக்கிற ரசத்தை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ ரசம் நல்லா கொதித்து பொங்கி வரும்போது பார்க்கலாம். இப்போது நான் இந்த ரசம் தூக்கி ஊற்றுற குண்டானில் வந்து பச்சையாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ ரசம் பொங்கி கொதிக்கி வரப்போகுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரசத்தை எடுத்து இந்த சர்விங் பவுலில் மாற்றிடலாம். இப்போ ரசத்தை சர்விங் பவுலில் மாற்றிட்டு டக்குன்னு அந்த ரசம் கடுத்து போகாமல் இருக்கிறக்காக ஒரு 1/4 டம்ளர் பச்சை தண்ணி அதில் ஊற்றிட்டு அந்த ஸ்மெல் போகாமல் இருக்கிறக்காக டக்குன்னு ரசம் பவுலில் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ ரொம்ப சுவையான மிளகு ரசம் தயாராகிருச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூடான வெள்ளை சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.